தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். குன்னுத்தூர் என்கிற ஊரில் ஒரு வாஸ்து ஆலோசனைக்காக நான் செல்கின்றேன். அப்படி செல்கிற பொழுது வடகிழக்கில், மொத்த இடத்துல வடகிழக்கில் வாகனங்கள் நிறுத்தி ஒரு 16:22 போர்ட்டிகோ அமைப்பில் ஏற்படுத்தியிருக்காங்க. பெரிய வீடு, மிகப்பெரிய பிரம்மாண்டமான வீடு. இப்போ அந்த இடத்துல வடகிழக்கில் போர்ட்டிகோ நிறுத்தி புதிய வீடு கட்டம் வருபவர்கள் சில அந்த குடும்ப இடத்தில் இருக்கக்கூடிய மகனுக்கு நோய் சார்ந்த பாதிப்பு ஏற்பட்டு விடுகிறது. இப்போ வடகிழக்குன்னு சொன்னாவே வந்து தலை சார்ந்த பாதிப்பு, மைக்ரோன் தலைவலின்னு சொல்லலாமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வந்து ஒருவர்கள் அந்த தலைவலி போகவே இல்லை. இப்போ தலைப்பாரம் இந்த கார் நிறுத்தக்கூடிய இடத்துக்கும் நம் மனித வாழ்க்கைக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக தொடர்பு உண்டு. அப்போ தலைவலினால் அவர் எந்த ஒர்க்கும் செய்யல. அப்போது அவருடைய பணம் சார்ந்த நிகழ்வுகளில் அப்பா தொழில் பண்ணுறாங்க, அந்த அப்பாவோட தொழில் அவர் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்னால் அதை வந்து தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணக்கூடிய ஒரு நிலை வந்து அவருக்கு இல்லை. இப்போ இந்த இடத்துல தலைப்பாரம் ஏற்றக்கூடிய நிலையில் வாகனங்களை வந்து நிறுத்தி உங்களுடைய பணம் சார்ந்த நிகழ்வுகளில் வெற்றி கொடுக்கக்கூடிய பயணத்தை தடை செய்யக்கூடிய பயணமாக உங்களுடைய கார் சார்ந்த பயணம் இருக்கக்கூடாது என்னுடைய பதிவு. அந்த வகையில் அவருக்கு நோய் சார்ந்த ஒரு நிகழ்வில் ஒரு சின்ன ஒரு குழு கொடுத்துட்டு வரேன். ஒரு ஆன்மீக டிப்ஸாக கூட நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய குலதெய்வம் இருக்கும், உங்கள் குலதெய்வத்தில் வந்து சரவிளக்கு என்கிற ஒரு விஷயம் இருக்கும். இறைவன் முன்னாடி, இறைவை முன்னாடி நம்ம வந்து கடவுளுக்கு முன்னாடி வந்து ஏற்றக்கூடிய விளக்கு இரவிலிருந்து காலையில் வரையும் அந்த திரி பருத்தியினாலான துணியோட அந்த கங்கை எடுத்துக்கொண்டு, கருக்களை எடுத்துக்கொண்டு வீட்டில் கொண்டு வந்து வைத்து நீங்கள் கூட வந்து தாமரை இலையும் அதே போல் இந்த புல் நம்ம வந்து தர்ப்பை புல் என்று சொல்லக்கூடிய புல்லையும் நெய்யினால் வாட்டி நீங்கள் வந்து இந்த புகை போடுவோம் இல்லைங்களா வீட்டில், அது போடும்போது இதையும் சேர்த்துக்கலாம். அந்த புகையை நீங்கள் கருக்கள் எடுத்து அந்த கருப்பு போட்டு நீங்கள் வைத்து வரும்பொழுது திருஷ்டி குற்றங்கள், எதிர்மறை செயல்கள், நெகட்டிவான விஷயங்கள் வந்து உங்களுக்கு அண்டாது என்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லிட்டு வரேன். நிறைய இடங்களில் அதை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு சக்ஸஸ் எல்லா இடத்துலையுமே. அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும்போது எதிர்மறை செயல்களும் நோய் சார்ந்த நிகழ்வுகளும் உங்களுடைய குலதெய்வ அருள் எப்பொழுதுமே எங்களோட இருக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும். இதை ஒவ்வொருவரும் செய்யும்போது கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். அந்த வகையில் பல விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயமாக எனது வாஸ்து பயணம் இருக்கிறது. யாருக்கு வாஸ்து சார்ந்த ஆலோசனை, ஒரு வீடை கட்டுறோம், எத்தனையோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம், ஒரு வாஸ்துக்கான ஒரு செலவை வந்து செலவாக பார்க்காம நீங்கள் அழைத்து பார்க்கும் பொழுது நல்ல வாழ்க்கை என்பது என்பதற்கும் நன்றி. மீண்டும் ஒரு கருத்து.